ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு வந்து எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு தாங்க. நிறைய பேர் பாருங்கள், யங்கர்ஸ்லாம் நிறைய பேர் இப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் வரைக்கும் அன்பாக இருப்பாங்க, சேர்ந்துருப்பாங்க, கொஞ்ச நாளில் பிரிவு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து நேரம் அதிகமாக கல்யாணத்துக்கு முன்னாடி செலவு பண்ணி பேசியிருப்பீங்க. பட் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நேரமே செலவு பண்ண மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம மொபைலு, நம்ம ஆஃபீஸு, நம்மளுடைய அடுத்தடுத்த வேலைகளில் ஆண்கள் வந்து கவனம் செலுத்துவாங்க. அதை வந்து நான் போன கண்டென்ட்லேயே பேசியிருந்தேன். பட் இன்னைக்கு நான் அதை டீட்டெயில்டாக பேச போகிறேங்க. ஏன்னா ஆண்கள் வந்து நிறைய பேர் மொபைலில் வச்சுட்டு நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. மொபைலில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, சின்ன ஆனந்தம், அதாவது நான் நல்லா செக்யூராக ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து எனக்கு அது பிடிச்சதை பார்க்குறேன், நான் பாடல்களை கேட்குறேன், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் கூட உங்களுக்காக நம்பி உங்கள் பார்ட்னர் உங்களை நம்பி வந்திருக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, என் கணவர் என்னோட பேசணும், என் கணவர் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கணவர் என்னோட ஹாப்பியாக இருக்கணும், அதாவது என்கிட்ட மனம் விட்டு பேசணும், இன்னைக்கு என்ன செஞ்சேன், என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லேடிஸ் இப்படி தாங்க எதிர்பார்ப்பாங்க. பட் அதை வந்து ஆண்கள் வந்து பண்ணக்கூடிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து நான் ஆஃபீஸ் டென்ஷன்லேருந்து வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு ஃபோன் பார்க்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். பட் அதையே நம்ம ரேர், அப்படியே ரெகுலராக வச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் உருவாகுங்க. தயவு செய்து நம்மளுக்கு ஃபோன் ஒரு இடையூறுவாக இருக்குன்னா அந்த ஃபோனை எடுத்து தூரம் வச்சுட்டு கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசுறதுனால அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு புரிய வரும், உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வரும். பட் இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா பலப்படுங்க. அப்போ வந்து ஒரு அன்பு, ஒரு காதல் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் உருவாகும் பொழுது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு லைஃபா இருக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிச்சு போவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க துடிச்சு போவீங்க. அந்த அளவுக்கு பலனுள்ள ஒரு லைஃபா கண்டிப்பா இருக்கோங்க. மொபைல் நம்மளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஒரு பொருள் மட்டுமே தான் தவிர, அது நிரந்தரமா நம்மளுக்கு சந்தோஷமோ ஆனந்தமோ கொடுத்துறாது. தயவு செய்து நம்ம அதை விட்டுட்டு நம்ம லைஃப்ல நம்மளுக்கு அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு நினைச்சு நம்ம லைஃப் பார்ட்னரோட மனம் விட்டு பேசுறதுனால நம்ம லைஃப் செம்ம சூப்பரா இருக்கோங்க. நிறைய பேர் இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, லேடிஸுங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து பேசுறதே இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட மனம் விட்டு எதுவுமே ஷேர் பண்றது இல்லை, வீட்டுக்கு வந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸா இருக்காரு, நான் என்னதான் பாசமா இருந்தாலும் என் கணவர் என்கிட்ட அன்பா இருக்க மாட்டாரு, என்னன்னே தெரியல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வந்து அதை அந்த தவறை நீங்க ஆண்கள் செய்யாதீங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ விளையாடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணீங்க, இன்னைக்கு என்ன படிச்சீங்க அப்படின்னு குழந்தைங்க கிட்ட கேளுங்க. உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும் இல்லைன்னு சொல்லல, பட் அதெல்லாம் நீங்க குழந்தைங்க கிட்ட பேசும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கும் மைண்ட், எங்க அப்பா வந்து நல்லா பேசுறாங்க, நல்லா ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்க மீது அதிக அன்பும் வரும், குழந்தைங்களுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா தேவைகளும் அந்த குழந்தைங்களுக்கு பூர்த்தி செய்யறது பெரிய ஒரு சந்தோஷத்தை தராது. எங்க அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். அப்படிதாங்க மனைவியானவளுக்கும், நீங்க வந்து உட்காந்து என்ன இன்னைக்கு சமைச்ச, என்ன செஞ்ச, இன்னைக்கு நல்லா இருக்கிய, உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இன்னைக்கு எனக்கு ஏதாவது பண்ணுதா, கை கால் ஏதாவது வலிக்குது சொன்னா சரி நான் தைலம் தேய்ச்சி விட்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்பான வார்த்தைகளால செய்யலாம் கூட நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மனைவிக்கு இருக்கிற வழியே தெரியாதுங்க. நிறைய பேர் இந்த காலத்துல டிப்ரெஷனால பாதிக்கப்படுறாங்க லேடிஸ். மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவனால மட்டும்தாங்க. ஏன்னா கணவன் வந்து அன்பா ஒரு வார்த்தை, நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வேலைகள் செஞ்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட, என்ன செஞ்ச, இன்னைக்கு என்ன செஞ்ச அப்படின்றது எதுவுமே கேட்க மாட்டாரு என் கணவர் அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ்ல என்ன ஆகும்னா, மனைவிக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் உருவாகும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பல வியாதிக்கு காரணமாயிடுங்க. தயவு செய்து மனைவி கிட்ட அன்பா ஒரு 4 வாரத்தை வந்து உட்கார்ந்து பேசுங்க. பேசினாதாங்க ஒரு நல்ல ஒரு அன்பு, அந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, என் மனைவி கிட்ட போய் உட்காந்து பேசினாலே பிரச்சனை வந்துடும், நான் பயந்துகிட்டு தான் வயிற்றுக்கு வந்தோடனே நான் ஃபோன் எடுத்துடுறேன், நான் ஃபோன்ல கவனம் செலுத்திடுறேன், எனக்கு அதனால சந்தோஷமா இருக்கு, அவகிட்ட பேசுனா எனக்கு டென்ஷன் ஆயிடும், ஏதாவது சொல்லுவா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க சொல்லி புரிய வைங்க. என்கிட்ட இப்படி பேசாதம்மா, இந்த விஷயத்தை விட்டுடு அப்படின்னு புரிய வைங்க. அப்படி புரிஞ்சுக்கலன்னா
அடுத்தது என்ன செய்யணுன்றத அதை யோசிங்க. வீட்டுக்கு வந்த உடனே நீங்க பேசாம இந்த தீர்வுக்கு நான் போன் பார்த்தாதான் முடிவு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அது இருக்காதுங்க. அதனால நல்ல ஒரு கணவன் மனைவி உறவு மேம்படணும்னா நம்ம வந்து மனம் விட்டு பேசணும், அன்பா இருக்கணும், அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்றத நீங்க நினைக்கணும். உங்களுக்கு தேவையானது ஒவ்வொன்றும் மனைவியானவள் பார்த்து செய்யும் பொழுது அந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அப்போ நீங்கள் அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு உங்களுக்கு திரும்பி ஒரு 50% நீங்கள் காமிக்கிறீங்கன்னா 100% உங்களுக்கு திரும்பி வருங்க. இதுதான் நான் கற்றுக்கின பாடத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் விட்டு கொடுத்தல் அதிகமாக இருக்கணுங்க, புரிதல் அதிகமாக இருக்கணும். நிறைய பேர் சண்டை வந்துட்டுன்னா இன்டர் கோர்ஸ்லாம் வச்சுக்கவே மாட்டீங்க கணவன் மனைவிக்குள்ள. தயவு செய்து சண்டை வரும்போது தான் அது அந்த இதில் நம்ம ஈடுபடும்போது அன்பும் காதலும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுங்க. தயவு செய்து அந்த மாதிரி பிரிவுலாம் வச்சுக்காம என் கணவர் என்னை மதிக்கவே மாட்டுறாரு, நான் மட்டும் ஏன் அவருக்கு அது செய்யணும், நான் மட்டும் ஏன் அவருக்கு அது விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பெண்களானவங்களும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறனால உங்கள் உறவு மேம்படும். முதலாவது நம்ம பசியை ஆத்துறமோ இல்லையோ, முக்கியமான பசி எதுவோ அந்த பசியை தெரிஞ்சு நீங்கள் ஆத்துங்க கணவனுக்கு, அவரே உங்ககிட்ட பாசமாயிடுவாருங்க. தயவு செய்து அவர் கேட்குறாங்களோ அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் தேவைகளையும் அவருக்கு பூர்த்தி செய்யுங்க, அவரும் உங்களுக்கு நல்ல கணவனாக இருப்பாப்ல. அதே மாதிரி நீங்களும் நல்ல மனைவியாக இருக்கணுன்றதாங்க. ரெண்டு பேர் விட்டு கொடுத்தாதாங்க அந்த வாழ்க்கை மேம்படும். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் விட்டு கொடுக்கலனாலும் நான் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போன பதிவுலையும் போட்டிருந்தேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச பதிவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அன்பாக இருக்க கற்றுக்கோங்க. குழந்தைங்க நம்மளை பார்த்து தாங்க வளர போகிறாங்க. குழந்தைங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகுவோம், நல்ல சந்ததியை உருவாக்குவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்.